வணக்கம், வெல்கம் டு பொன்மகள் 360. நம்ம சேனலில் ஏற்கனவே ஜிஆர்டியா லலிதாவா எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த வீடியோ போடுறப்போ லலிதாவில் இருந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வேறு, இப்போ அவங்க வந்துட்டு ஸ்கீம் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்கங்க. அதனால் இப்போது அந்த வீடியோ கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். லலிதா ஜுவல்லர்ஸோட அந்த புது ஸ்கீம் நேம் வந்துட்டு ஃப்ளெக்ஸியோ ஃப்ளெக்ஸி. நம்ம ஏற்கனவே அதை பற்றியும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கடைசியில் ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கங்க. லலிதாவோட ஃப்ளெக்ஸியோ ஃப்ளெக்ஸியா அல்லது ஜிஆர்டியோட கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி ஸ்கீமா, ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லலிதாவோட ஸ்கீம் நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸியோ ஃப்ளெக்ஸி, ஜிஆர்டியோடைய ஸ்கீம் நேம் கோல்டன் லெவன் ஃப்ளெக்ஸி. ரெண்டு ஸ்கீம்லே டியூரேஷன் பார்த்திங்கன்னா 11 மாதம்தான். அடுத்தது ஸ்கீமுடைய அமௌண்ட்டு, ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு 15,000 ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஸ்கீம்லேயே ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் லலிதா பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியாது. 10,000 ரூபாயில் ஒரு ஸ்கீம் ஒன்று, 5,000 ரூபாயில் ஒரு ஸ்கீம் ஒன்று, இப்படி ரெண்டு ஸ்கீமாக தான் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் ரெண்டு ஸ்கீமையும் கம்பைன் பண்ணி ஒன்றா நம்மளால் நகை எடுத்துக்க முடியும். ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுனால என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வேஸ்டேஜ். லலிதா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 11 மாதமும் கம்ப்ளீட்டாக பே பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற நகைக்கு அது எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜாக இருந்தாலும் வேஸ்டேஜ் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இதுவே ஜிஆர்டியில் 18% வரைக்கும் தான் வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்க. அதை விட அதிகமாக போகிற வேஸ்டேஜுக்கு வந்துட்டு நம்ம பணம் கொடுத்தாகணும். இது போக இன்னொரு சலுகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லர்ஸில் நாம் எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறோமோ அதில் ஒரு மாதத்துடைய ஹாஃப் மந்த் அமௌண்ட் வந்துட்டு அவங்க நமக்காக கொடுக்குறாங்க. அது 11வது மாதம் கடைசியில் வர கோல்டு ரேட்டுக்கு என்னவாகுமோ அந்த இதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இதுவே ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஹாஃப் மந்த் அமௌண்ட் எதுவும் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம ஸ்கீம் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது ஜிஎஸ்டி. லலிதாலையும் சரி ஜிஆர்டிலையும் சரி நம்ம வாங்க போகிற நகைக்கு 3% ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நம்ம 11 மாதம் கண்டினியூ பண்ண முடியாமல் பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம்னா நமக்கு ஏதாவது ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. சார், நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்துட்டு நகை எடுக்க போகிறீங்க, ஒரு 20% வேஸ்டேஜ் இருக்கிற நகையாக எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம மொதல் 6 மாதங்கள் வரைக்கும் தான் வந்துட்டு பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜிஆர்டிலையும் சரி லலிதாலேயும் சரி நமக்கு எந்த ஆஃபருமே கிடையாதுங்க. நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கோமோ அன்றைக்கி அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு 11 மாதம் கழித்து நீங்கள் நகையாக எடுத்துக்கலாம். அந்த நகைக்கு என்ன வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்ப்ளீட் வேஸ்டேஜ் வித் ஜிஎஸ்டியோட பே பண்ணி தான் எடுக்கணும். ரெண்டு ஷாப்லையுமே சேம் தான். ஒருவேளை 7 மாதம் வரைக்கும் தான் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு ஷாப்பை பொறுத்த வரைக்குமே வேஸ்டேஜில் 60% தள்ளுபடி உண்டு. உதாரணத்துக்கு நம்ம இங்கே ஒரு 20% வேஸ்டேஜ் இருக்கனாக சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த 20%ல 60% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12%. ஸோ நம்ம 12% வரைக்கும் வேஸ்டேஜுக்கு அமௌண்ட் கொடுக்க தேவையில்லை. ரிமைனிங் இருக்கிற 8% வேஸ்டேஜுக்கு நம்ம அமௌண்ட் கொடுத்தாகணும். அது போக ஜிஎஸ்டியும் உண்டு. 8 மாதம் வரைக்கும் தான் ஸ்கீமை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னாலும் அப்போயுமே நமக்கு வேஸ்டேஜில் 60% தாங்க ஆஃபர் இருக்குது. மீதம் இருக்க வேஸ்டேஜை நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை 9 மந்த்ஸ் வரைக்கும் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா லலிதாவில் நமக்கு வேஸ்டேஜில் 70% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ 20% வந்துட்டு 70% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14%. ரிமைனிங் இருக்கிற 6% நம்ம வேஸ்டேஜ் கொடுக்கணும். ஜிஆர்டியில் வந்துட்டு 80% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேஸ்டேஜில். அப்போது அப் டு 16%க்கு 20% இருக்கிற நகைக்கு 16% வரைக்கும் நம்ம வேஸ்டேஜ் பே பண்ண தேவையில்லை. ரிமைனிங் இருக்கிற 4%க்கு நம்ம வேஸ்டேஜ் கொடுக்கணும். 10 மாதம் வரைக்கும் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா லலிதாவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் 70% வேஸ்டேஜ் தாங்க இருக்குது. ஆனால் ஜிஆர்டியில் வந்துட்டு அப் டு 18% வேஸ்டேஜ் இருக்க நகையை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். 18%க்கு மேலே போகிறதுக்கு நம்ம பைசா பே பண்ணி ஆகணும். 11 மந்த்ஸுமே கம்ப்ளீட்டாக பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லலிதாவில் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு நகை அது எவ்வளோ ஹை பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருந்தாலும் அதுக்கு வேஸ்டேஜுக்குன்னு எந்த அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை. ப்ளஸ் ஒரு ஹாஃப் மந்த் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை போனஸாக நம்ம கொடுப்பாங்க. ஆனால் ஜிஆர்டியில் வந்துட்டு 18% வேஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிற நகையை மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். கிஃப்ட் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த கம்பேரிசனை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. மந்த்லி 20,000 பே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 11 மந்த்ஸ் வந்துட்டு கழித்து நம்ம பே பண்ணியிருக்க அமௌண்ட்டு 2,20,000. லலிதாவில் வந்துட்டு எவ்வளோ கிராம் ஆட் ஆயிருக்குன்னா 46 கிராம், 443 மில்லிகிராம். ஜிஆர்டியிலே நமக்கு அதே வெயிட் தான் ஆட் ஆகிருக்கும்.
11 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணதுக்கப்புறம் லலிதாவில் நமக்கு ஹாஃப் மந்த் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை நமக்கு கொடுப்பாங்க. அது வந்துட்டு ஒரு 10,000 ருபீஸ். அது இந்த 11 மாதத்தோடைய கோல்டு ரேட்டுக்கு போட்டு பார்த்தோம்னா அது ஒரு 2 கிராம் 151 மில்லிகிராம் நமக்கு கிடைக்கும். 11 மாதம் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் 2,22,000க்கு லலிதாவில் நமக்கு 48 கிராம் 593 மில்லிகிராம் வந்திருக்கும். ஜிஆர்டியில் நமக்கு 46 கிராம் 443 மில்லிகிராம் நகை வந்திருக்கும். நம்ம கோல்டு எடுக்க போகிற அன்னைக்கு கோல்டு ரேட்டு நம்ம ஸ்கீமை விட ஆவரேஜ் கோல்டு ரேட்டை விட கம்மியாக இருந்து இன்னும் கிராம்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ரெண்டு ஷாப்லேயுமே அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். பட் எப்படி எடுத்தாலும் லலிதாவில் தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹாஃப் மந்த் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா. அடுத்து வர அட்டவணையில் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்கிற நகைக்கும் எந்த ஷாப் பெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு 18% வேஸ்டேஜ் இருக்கிற நகை எடுத்துக்கலாம். லலிதாவை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜுக்குன்னு இதுக்கப்புறம் எந்த அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை, 0 ருபீஸ் தான். ஜிஎஸ்டிக்காக என்னென்ன அமௌண்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நாம் பே பண்ண 220,000 ப்ளஸ் அவங்க நமக்காக கொடுத்த அந்த 10,000 மொத்தம் 230,000. இதுக்கு 3% வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,900 ரூபா. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 220,000 நம்ம இப்போ மட்டும் பே பண்ணுறது 226,900 ரூபா. இதுவே ஜிஆர்டியாக இருந்ததுன்னா ஜிஆர்டியில் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஸோ நம்ம வேஸ்டேஜுக்குன்னு எந்த அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை. மொத்தம் 220,000 கொடுத்துருப்போம். இந்த 220,000 ரூபாய்க்கு 3% வந்துட்டு 6,600 ரூபா, இங்கே 226,600 ரூபா. டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லர்ஸில் ஒரு 300 ரூபா அதிகமாக கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம எத்தனை கிராம் நகை வாங்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லர்ஸில் 48 கிராம் 593 மில்லிகிராம் வாங்குவோம். ஜிஆர்டியில் 46 கிராம் 443 மில்லிகிராம் வாங்குவோம். மொத்தத்துக்கு 2 கிராம் 150 மில்லிகிராம் வரைக்குமே வந்துட்டு லலிதாவில் அதிகமாக இருக்கும். ஆனால் 300 ரூபாய் மட்டும்தான் அதிகமாக பே பண்ணியிருப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா லலிதா தான் பெஸ்ட்டு. 18% வேஸ்டேஜ் இருக்கிற நகைகளுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி எந்த பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருந்தாலும் லலிதா தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அடுத்தது 20% வேஸ்டேஜ் இருக்க நகையாக பார்க்கலாங்க. லலிதாவை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜில் இதுக்கப்புறம் 0 தான். ஏன்னா நம்ம அது அப் டு அது எவ்வளோ வேஸ்டேஜாக இருந்தாலும் சரி எல்லா வேஸ்டேஜுமே ஃப்ரீ. ஸோ நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு 220,000 வரும். நம்ம ஜிஎஸ்டியாக பே பண்ணுறது 6,900 வரும். மொத்தம் 226,900 ரூபா தான் பே பண்ணுவோம். ஆனால் இங்கே ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 18% வரைக்கும் தான் வேஸ்டேஜ் ஃப்ரீ. ரிமைனிங் இருக்கிற 2% நம்ம பே பண்ணி ஆகணும். ஸோ 220,000 ரூபாயில் 2% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,400 ரூபா. அடுத்தது ஜிஎஸ்டி கேல்குலேஷன். ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம எதுக்கு பே பண்ணுவோம் ஜிஆர்டிலன்னு பார்த்தீங்கன்னா 220,000 ரூபா ப்ளஸ் அந்த வேஸ்டேஜ் 2% 4,400 ரூபா. ஸோ 224,400 ரூபாய்க்கு 6,732 ரூபா பே பண்ணுவோம். ஸோ மொத்த அமௌண்ட் நம்ம சைட்லேருந்து எவ்வளோ பே பண்ணுவோன்னா 231,132 ரூபா. இதில் வந்துட்டு 4,232 ரூபா ஜிஆர்டியில் அதிகமாக பே பண்ணுவோம். ஆனால் கிராமில் பார்த்திங்கன்னா நமக்கு லலிதாவில் தான் வந்துட்டு 2 கிராம் 150 மில்லிகிராம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே போல் தாங்க ஒரு 22% வேஸ்டேஜ் இருக்கிற நகையை எடுத்தோம் அப்படின்னா லலிதாவை விட ஜிஆர்டியில் நம்ம 8,764 ரூபா அதிகமாக பே பண்ணுவோம். ஆனால் லலிதாவில் தான் நமக்கு 2 கிராம் 150 மில்லிகிராம் அதிகமாக கிடைக்கும். இதே தான் அடுத்தடுத்து வர பர்சன்டேஜுக்கும். ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும், அந்த வேஸ்டேஜும் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால லலிதாவில் பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும். நம்ம வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ்லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் எடுத்து கட்டினாலும் நம்ம ஃபைனல் அமௌண்ட்டு எல்லா பர்சன்டேஜுக்குமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். லலிதாவோட ஃப்ளக்ஸியோ ஃப்ளக்ஸி ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் அதை ஜிஆர்டியோட கோல்டன் 11 ஃப்ளக்ஸி ஸ்கீமோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஸ்கீமை விட ரெண்டு ஷாப்பை விட லலிதா தான் பெஸ்ட்டு. அமௌண்ட்லையும் சரி வெயிட்லேயும் சரி வேஸ்டேஜ்லேயும் சரி எனக்கு லலிதா தான் பெஸ்ட்டாக தோணுது. இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.